சூப்பரா மணக்கு மணக்கு நம்ம உடச்சூத்தி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடைச்சு ஊத்திய முட்டை குழம்பு. சோ நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். அரை கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இது மிக்சி ஜார்லயே போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமா போட்டா போதுங்க, இல்லைன்னா முட்டை குழம்போடைய டேஸ்டே அடிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயை கூடி குறைச்சி போட்டுக்கணும். இதுலயே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க பொட்டுக்கடலை 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கசகசாவும் ஒரே ஒரு ஸ்டார் அன்னாசி மட்டும் எடுத்து உடைச்சி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். கசகசா இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா ஒரு சில ஊர்ல கிடைக்காது. அதுக்கு அதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே நல்ல டேஸ்ட்டும் திக்னஸும் குழம்புக்கு கொடுக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் போட்டுடலாம். இதுலேயே 2 ஏலக்காய் போட்டுடலாம். சின்னதாக 2 பட்டையும் போட்டுடலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். கல்பாசி இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இதுலேயே 1 பச்சை மிளகாயும் உடச்சி போட்டுடலாம். கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதாங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வாங்க இப்போ எப்படி முட்டை குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் செய்கிறேன். ஈவன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பெங்களூரில் இருக்கிறதுனால எண்ணெய் நல்லா உறைஞ்சிடுச்சு, கேன்லேருந்து எடுக்க முடியல. ஸோ தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பினல் மீடியமாக வச்சிடலாம். பெருசாக பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயமும் இதிலே போட்டுடலாம். வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் 1, சின்னதாக இருந்ததுன்னா 2 போடுங்க. இப்போ அடுப்பினல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சிங்க. இப்போ மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். அடுப்பினல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துடலாம். ஒரே 1 நிமிஷத்துக்கு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இது நல்ல கலர் கொடுக்கும், அதனால தான் நான் போடுறேன். அடுத்தது 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பினல் கம்மியாகவே இருக்கட்டுங்க. 10 செகண்டுக்கு இது அப்படியே நல்லா கலரி கொடுத்துடலாம். எண்ணெயிலே இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். அடுப்பினல் மட்டும் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். இந்த எண்ணெயிலே மசாலா வதக்கும் போதும் நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு கலரி கொடுத்தா போதுங்க. அடுத்தது மீடியம் சைஸ் பழமாக 3 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுதும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாம். நான் கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன், ஏன்னா முட்டையை உடச்சி ஊற்றி தானே வைக்க போகிறோம், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமானதாக எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி கொடுத்தாச்சு. 2 நிமிஷத்துக்கு கம்மியான அனல்லி இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. எண்ணெய்லாம் அப்படியே கசிஞ்சு வெளியில் வரட்டும். பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்துருச்சு. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். ஒரே 1 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உடச்சாப்பில் போட்டுக்கலாங்க. காரணம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க. அப்படியே நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதிலே ஊற்றிடலாம். கொஞ்சமாக அப்படியே தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. நான் மிக்சி ஜாரை கழுவி தான் ஊற்றுறேன். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பினல் நல்லா ஃபுல்லாக வச்சிடலாங்க. ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. குழம்போடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடி குறைச்சி ஊற்றிக்கணுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். 3 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு பச்சை மணம் போகிற வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. குழம்பு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிச்சிடுச்சுங்க. எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்துருச்சு.
இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இனிமே நம்ம முட்டை உடச்சு ஊத்திடலாங்க. நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடச்சு ஊத்திக்கலாம். ஸோ நான் முட்டையை உடச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரியே கப்பில் உடச்சி ஊற்றி தான் ஒவ்வொரு முட்டையும் ஊற்றணும். அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ நான் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ அடுப்பினல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணுங்க. நான் 8 முட்டை ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. சூப்பரான வாசமும் இருக்குது, முட்டையும் நல்லா வெந்திருக்கு. ஸோ குழம்பு வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே முழுசாக போட்டுறேன். அதாவது காம்போட நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிரேவியோட திக்னஸ் பார்க்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். போதுங்க, இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சும் போடலாம், இல்லை முழுசாக வேணாலும் போடலாம். நான் அப்படியே முழுசாக போட்டுறேன், ஜஸ்ட் ஒரு வாரத்துக்காகங்க. முட்டையை அப்படி இப்படியும் போட்டு உடைக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைமுக்கு இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி லேஸாக எடுக்கணும். அப்படியே இப்படி பிளேட்டில் ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுற அமுதாக்கா தான் இந்த ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம், நீங்கள் இந்த மாதிரி குழம்பு பண்ணால் கூட பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வேறு மசாலா பொடி எதுவுமே போட வேண்டாம். நம்ம அரைச்ச மசாலாவே போதும். அதே மாதிரி மசாலா அதிகமாக போடக்கூடாது. நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பண்ண கிரேவி கிட்டத்தட்ட 5 to 7 பேர் சாப்பிட்லாங்க. அதே மாதிரி இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். மெயினாக சப்பாத்தி பரோட்டாவுக்குலாம் செம்ம அஸ்தலாக இருக்கும். ஈவன் இடியாப்பம் நான் அதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முட்டை உடச்சி ஊற்றும் போது நான் சொன்ன மாதிரி மெதுவாக ஊற்றணும், ஒன்று ஒன்றா ஊற்றணும். ஸோ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த முட்டை குழம்பு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பரோட்டாவோடு தான் வச்சு டேஸ்ட் காட்ட போகிறேன். அப்படியே நல்லா முட்டையை உடச்சி வச்சு சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்டுலாம் மட்டும். ஓ மை காட், எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். முட்டை அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மசாலா இந்த முட்டைக்கு கரெக்டாக இருக்குது, கசப்பு தன்மைலாம் இல்லை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பாப்பா, லவ் யூ ஆல்.